ஸோ ஹாயா செல்கம் பட்டு பிஜிடின் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேணாம் டூ லெட்டர் இந்த கார்னேஜோட போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கதை அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீனில் என்ன நினச்சிங்கிறத போட்டேன். இப்போ போட போகிற வீடியோவில் போஸ்ட் கிரெடிட் சீனில் என்ன தானே நினச்சி அது எப்படி தான் நடந்திருக்கும் அது யார் காரணம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னும் நீங்கள் படம் பார்க்கலாட்டியும் மறக்காமல் போய் பார்த்து வந்துருங்க. நான் எக்கச்சக்கமாக ஸ்பாயில் பண்ண போகிறேன், ஆல்ரெடி ஸ்பாயில் பண்ண மாதிரியே. சரி, இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பானிஷில் இருக்க ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வேணாமும் எடிபிராக்குமே டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எடிபிராக் சும்மா இல்லாமல் என்ன கேட்குறோன்னா வேணாம் கிட்ட, நீ ஏலியன்னு சொல்கிறியே, ஏலியனா பல தூரத்துலேருந்து வந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஏலியனா அறிவாளியாக இருக்கும், உன்னை பார்த்தா அப்படின்னு தான் தெரியல நக்கலாக கேட்க. அதுக்கு வேணாம் என்ன சொல்லுது, நான் 80 மில்லியன் அதாவது 80 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி வந்திருக்கேன், அதுக்கு நடுவில் இருக்க எல்லா பிளான்ஸுமே எனக்கு தெரியும், கோடிக்கணக்கான பிளான்ஸ்னா இருக்குது, அதை பற்றி தான் உங்ககிட்ட சொன்னேன்னா உன்னோட இத்தனோடு முளைக்காதுன்னா ஏறாதரா அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம எடிபிராக்கு அப்படியா, சரி உனக்கு தெரிஞ்சதை ஏதாச்சும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. நம்ம வேணாம் சொல்கிறத நான் அதை காமிக்கிறேன் பாருன்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க ரூமை தவிர பாக்கி சுற்றி இருக்க இடம்னா ஒரு மாதிரி மாறுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் ஷேடு வருது. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூ மேஜிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஷேடு வருமோ அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக நிலமே அதிர ஆரம்பிக்கும். ஸோ அதிர ஆரம்பிச்சு முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவி திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஜோனா ஜேம்ஸ் தான் வராரு. வந்து ஸ்பைடர்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் பக்கர் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போ ஒரு சீனையும் காமிக்கிறாரு, ஸ்பைடர்மேன் நிற்கிற மாதிரி மாஸ்க் போடாமல். பட் இது நம்ம ஃபார் ஃப்ரம் ஹோம்லேருந்து எடுத்தது கிடையாது, இந்த சீன் நோவே ஹோமில் வர சீன் தான். ஸோ அந்த சீன் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதனால் என்னால் ஸ்க்ரீனில் காமிக்க முடியாது, காமிச்சு எனக்கு காப்பிரைட் போட்டோம். ஸோ நோவே ஹோம்லேருந்து ஒரு சீன் எடுத்து இங்கே காமிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம எடிபிராக் யாரா இதுன்னு கேட்க, நம்ம வேணாம் இவனை சாப்பிடணும் போலேயே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து என்னமோ பெரிய விஷயமே நடக்காத மாதிரி வந்து யார் ரானிங்கண்ணா அப்படின்னு கேட்க, நம்ம எடிபிராக் திரும்பி பார்க்கிறாரு, அதோட இந்த இது முடியுது, இந்த போஸ்ட் கிரேசினே முடியுது. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு எதுவுமே புரியலன்னா சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால் நம்ம வேணாம் எம்சியூக்குள்ள வந்துட்டாரு, மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ள வந்துட்டு அவரோட யூனிவர்ஸ்லேருந்து. சரி, அப்போ நம்ம வேணாம் பண்ண வேலை தான் இதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வேணாம் தானே அதை காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பாருன்னு சொன்னேன். ஸோ வேணாம் தான் இதனா பண்ணது மல்டிவர்ஸை மாற்றி விட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது, நம்ம வேணாம் சொல்லியிருப்பாரு, அது இதெல்லாம் நடந்த பிறகு நான் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம வேணாம் இந்த மல்டிவர்ஸை மாற்றலை. அப்போ யாரை மாற்றதுன்னு கேட்டிங்கன்னா வேறு யார், நம்ம டாக்டர் செஞ்சாக தான் இருக்கணும். எப்படின்னா அஃப்கோர்ஸ் டாக்டர் செஞ்சு இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணனால தான் சினிஸ்டர் சிக்ஸ்ல வேற எங்க இருக்கோ யூனிவர்ஸ்ல தள்ளி நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள வந்தாரு. அஃப்கோர்ஸ் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம வேணாமும் வேற யூனிவர்ஸ்ல இருந்து இந்த யூனிவர்ஸ்க்குள்ள வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாடு தான், இல்லாட்டி வேற ஏதாச்சும் கூட நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் சேனல்ல ஸ்பைடர்மேன் காமிச்சிருப்பாங்களா, ஸோ இந்த ஸ்பைடர்மேன் கெட்டப் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் ஃப்ரம் ஹோம்ல இருப்பார்ல அதே கெட்டப்ல தான் இருக்காரு. ஃபார் ஃப்ரம் ஹோம்ல போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருக்கும்ல அதே கெட்டப்ல தான் இருக்காரு. ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா இது நம்ம நோவே ஹோமோட ஃபர்ஸ்ட் சீன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல என்ன நடக்கும் அந்த சீன்ஸ்ல இருந்து தான் உனத்தை இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஸ்பைடர்மேன் டாக்டர் செஞ்ச போய் மீட் பண்ணல. ஸோ டாக்டர் செஞ்ச போய் மீட் பண்ண பிறகு தான் அவர் ஸ்பெல்லு போடுவார், இல்லை வில்லன்ஸுமே வருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது நம்ம டாக்டர் செஞ்சு போடாமலே இருக்கலாம், வேற யார் போட்டுப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா. ஸோ வாண்டா தான் அந்த இதை அவங்களோட ஹெக்ஸனாக ஃபுல்லாக சுருக்கி அவங்க பயங்கரமான ஸ்கேலட் விச்சா மாதிரி இருப்பாங்க. ஸோ அதோட ஒரு சைடு எஃபெக்டாக தான் நம்ம வேணாம் இங்கேருந்து அவங்க யூனிவர்ஸ்லேருந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள வந்துருக்கு. இல்லாட்டி கடைசி பாசிபிலிட்டியாக நம்ம லோக்கி பண்ண வேலை, நம்ம சில்வி மல்டிவர்ஸ்னா ஓப்பன் பண்ணி விட எல்லா மல்டிவர்ஸுமே மெர்ஜ் ஆயிடுது டைம் லைன்னா. ஸோ அதனாலையும் அந்த யூனிவர்ஸ்லேருந்து இந்த யூனிவர்ஸுக்கு வரலாம். ஸோ ஆக மொத்தம் எப்படியோ வந்துட்டாரு நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே வேணாம். ஸோ அதுக்கப்புறம் கிளியராக இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோவே ஹோமில் வேணாம் வரலாம். வேணாம் வந்தால் கூட அது அந்தளவுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக. ஒருவேளை படத்துக்குள்ளே வரலாட்டி கூட போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கிற ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட போஸ்ட் கிரெடிட்டில் நம்ம வேணாம் வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட்ஸ்னாலே அடுத்த படத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வேணாம் 3 எதா வரப்போகுதுன்னா வேணாம் மிஸ் ஸ்பைடர்மேனாக தான் வரப்போகுது. அதை நம்ம வேணாமோட டேரக்டருமே சரி வேணாமோட ஆக்டரும் சரி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் படம் வேணாமுக்குன்னு ஒரு படம் இருந்துச்சுன்னா அது வேணாம் மிஸ்ஸஸ் ஸ்பைடர்மேன் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ சிறப்பான சம்பவங்கள் தான் நடக்க காத்துட்டு இருக்கு. சரி அப்படின்னா இந்த வேணாம் மிஸ்ஸஸ் ஸ்பைடர்மேன் ஒரு படம் வருதுன்னா எப்போ வருன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மார்வலுக்கு ஸ்பைடர்மேனுக்கு ரைட்ஸோட பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஸ்டீவ் டிட்கோ பசங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தான் இந்த படத்தை எடுத்து முடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த கேஸ் முடியறதுக்குள்ளே ரைட்ஸ் போயிடுச்சுன்னா ஸோ அதனால 2023 நம்ம வேணாம் மிஸ்ஸஸ் ஸ்பைடர்மேனுங்கிற ஒரு படத்தை பார்க்க முடியும். 21 ஒரு படம் ஸ்பைடர்மேன் படம் வருதுன்னா 2023 ஒரு ஸ்பைடர்மேன் படம் வரணும். ஸோ அதுதான் நம்ம சோனியோட அக்ரிமெண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெனம் ஸ்பைடர்மேன் 2023 தான் ரிலீஸ் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நோவே ஹோம்லேயே ஏகச்சக்க கேரக்டர்ஸ் இருக்காங்க, 3 ஸ்பைடர்மேனு டேர் டெவில் வெனம் அப்படி இப்படி நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே போகிறாங்க. மேபி நம்ம வாண்டா கூட இந்த நோவே ஹோமில் கேமியா கொடுக்கலாம். ஸோ நோவே ஹோமுக்கு சமக்ரிசியாக இருக்க போது அதில் எந்த விதமான டவுட்டுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்க வந்தவங்க முக்காவாசி பேர் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக தான் வந்திருக்காங்க. இது வரைக்குமே
ஸோ அதுலேயே தெரியும் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எவ்வளோ ஒர்த்தின்னு. சரி அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவுக்கு அக்டோபர் 15 வருது, போஸ்ட் கிரெடிட் சீன் நம்ம ஒரு தியேட்டரில் போடுவாங்கிறது டவுட். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்கிறது. எங்கள் ஒரு தோட்டம் எங்கள் ஒரு தியேட்டர்லாம் ஒரு தடவை கூட போட்டது கிடையாது போஸ்ட் கிரெடிட் சீன். உங்கள் எப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி இதனால இன்னொரு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் இது வரைக்குமே 2000 எக்கச்சக்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை தாண்டியுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வேணாம், அதாவது ஃபஸ்ட்டு வந்த ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜி, அதுக்கப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் கோஸ்ட் ரைடர், அப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேனு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணனால கிட்டத்தட்ட நம்ம டிஸ்னி கிட்ட எக்கச்சக்க ரைட்ஸ் இப்போ இருக்கு. எக்ஸ்மேன் ரைட்ஸ் இருக்கு, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரைட்ஸ் இருக்கு, டேடேவில் ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி அதாவது இப்போ நம்ம வேணாம் எப்படி அங்கேருந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே வந்தாரோ அதே மாதிரியே இங்கே இருக்க எக்ஸ்மேனுமே அப்படியே தூக்கி மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே போட முடியும். போட முடியும், பட் போடுவாங்களாங்கிறது டவுட்டு தான், பட் போட முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் எக்கச்சக்க லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன லீக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், ஸோ நோவே ஹோமுக்கும் அப்புறம் ரொம்ப கிரேசியான படம் இதாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த படத்தில் நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் எக்ஸ்மேனோட லீடர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வராரு அப்படிங்கிற ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. உள்வரின்மே வராரு அப்படிங்கிற இதுவும் கிடச்சிருக்கு. இவங்கெல்லாம் எதிர்த்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வேணாம் சரி வாண்டா சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கிரேசியான விஷயம்னா சைடில் போயிட்டு தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தோல் லெவன் நம்ம வேணாமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தோர் லெவன் தண்டரோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோ த காட் புச்சர். ஸோ அவர் ஒரு ஸ்வாட் வச்சிருப்பாரு. அது என்ன ஸ்வாடுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சிம்பயாட். இந்த யூனிவர்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் தோன்றிய சிம்பயாட் அதுதான். அந்த கத்தி தான் சிம்பயாட். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வேணாம் கார்னஜி எல்லாமே தனித்தனியாக இருந்து பிரிஞ்சு. ஸோ அதனால கோர் த காட் புச்சர் வழியை நம்ம வேணாம் கூட அந்த படத்தில் கேமியை கொடுக்கலாம் தோர் லெவன் தண்டர்ல. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கிரேசியான விஷயம்னா போய்கிட்டே இருக்கு. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக நோவே ஹோமோட தான் கனெக்ட் ஆக போகுது. யார் என்ன நோவே ஹோமுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் சாரி வேணாம் 2 பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். பை பை. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.